ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மத்திய அரசால் பெண் குழந்தைகளுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தாங்க சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா, நம் தமிழ்நாட்டில் வந்து செல்வ மகள் திட்டமாக செயல்பட்டு வருகிறதுன்னு சொல்லலாங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, 10 வயசுக்குள்ளே இருக்கிற பெண் பிள்ளைங்களுக்கு மட்டுமே தாங்க இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அக்கௌண்ட்டை, ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸிலோ, அப்படி இல்லைன்னா ஒரு பேங்க்லேயோ, ஒரு பேங்க்னா எந்த பேங்க்னா அவங்க வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, இந்த பேங்க்கில் தான் நீங்கள் வந்து இந்த திட்டம் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க, அந்த பேங்க்கில் தாங்க நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும், ஓகேங்களா. அது என்னங்க 10 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்களுக்கு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம்மா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆமாங்க. இப்போது பெண் குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு திருமணத்திற்கோ அப்படி இல்லைன்னா படிப்பு செலவுக்கோ ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க, இல்லைங்களா. அதனால தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. 10 வயசுக்குள்ளே போட்டிங்கன்னா அவங்களுக்கு மெச்சூரிட்டினா 21 வயசு ஆகும்போது அவங்க அந்த பணத்தை வந்து செலவு பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது உதவுன்றதுனால தான் வந்து இந்த ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பணத்தை வந்து நம்ம வீட்லேயும் சேர்த்து வைக்கவும் முடியாது, வெளியிலையும் எங்கேயுமே வந்து கொடுத்தும் வைக்க முடியாது, இல்லைங்களா. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, இல்லைங்களா. இதனால தான் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, பெண் குழந்தைகள் பின்னாடி கஷ்டப்படக்கூடாது என்ற ஒரே ஒரு குறிக்கோளோட இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க, ஓகேங்களா. சுகன்யா சம்ரிதி யோஜனா திட்டம் பார்த்தா, நம்ம மோடி அரசினால் பெண் குழந்தைகளுக்காக தொடங்கப்பட்ட திட்டங்க. இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்குமே வந்து 1 கோடிக்கும் அதிகமான கணக்குகள் துவங்கப்பட்டு வருகிறது, பல லட்ச மக்கள் வந்து பயனடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இதில் என்னங்க பெரிய மாற்றம் வந்துட போகுது அப்படின்னு ஒரு கேள்வி, இல்லைங்களா. இல்லைங்க, சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, சில விதிமுறைகள், பழைய விதிமுறைகளிலிருந்து சில விதிமுறைகளை மாற்றி அமைச்சிருக்காங்க, ஓகேங்களா. அந்த விதிமுறைகள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா இந்த கணக்கை வந்து துவங்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. கண்டிப்பாக துவங்கலாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 வயசுக்குள்ளே இருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் துவங்கலாம், ஓகேங்களா. இதில் எவ்வளோ அங்கே போடலாம், அதிகபட்சமாக நாங்கள், எங்களுக்கு வருமானம் அதிகமாக கிடையாது, நாங்கள் எங்களால் போட முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற அளவு கிடையாதுங்க. குறைஞ்சபட்சம் மாதம் 250 ரூபா முதல் அதிகபட்சம் வருடத்திற்கு 1,50,000 வரைக்கும் நீங்கள் முதலீடு செய்யலாங்க, ஓகேங்களா. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டெபாசிட் முன்னாடியே பண்ணிட்டாக்கா எனக்கு வட்டி அதிகமாக கிடைக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும், இல்லைங்களா. கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் டெபாசிட் எவ்வளோ முன்னாடி பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ஒரு வட்டியோ ஒரு லாபிக்க மாட்டாங்க, ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ பணம் கட்டுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் வந்து வட்டி கொடுப்பாங்க, ஓகேங்களா. என்னால் இந்த கணக்கை வந்து 15 வருஷத்துக்கு என்னால் கண்டினியூவோ பண்ண முடியலைங்க, அதாவது மாதம் மாதம் என்னால் கட்ட முடியலைங்க, சில மாதம் வந்து தவறி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வருஷம் கழித்து நான் தபால் ஆஃபீஸ்க்கு போய் கேட்டேன்னா எனக்கு அதே வட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கிடைக்காதுங்க. வெறும் 4% மட்டும் தான், அதுவும் நீங்கள் கட்டியிருக்கீங்க பார்த்தீங்களா அமௌண்ட்டு, அதுக்கு மட்டும் 4% தாங்க கொடுப்பாங்க, ஓகேங்களா. இடையில நிறுத்திட்டங்க, அதை மீண்டும் எப்படிங்க கணக்கு துவங்கிறது, எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்விங்க. அதுக்கு என்ன பதில் பார்த்தீங்கன்னா, கண்டினியூ பண்ணலாங்க, 50 ரூபா அபராதம் செலுத்திட்டு நீங்கள் அந்த விடுபட்ட கணக்கை வந்து மீண்டும் தொடங்கலாங்க. எனக்கு 21 வயசு ஆகும்போது தான் அதனுடைய அமௌண்ட்டு ஃபுல்லாக எனக்கு கிடைக்குமா, ஆமாங்க கண்டிப்பாக 21 வயசு ஆகும்போது அந்த அமௌண்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கு நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதுக்குரிய வட்டியும் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதுக்கு மேற்கொண்டு நான் கட்டினா எனக்கு வட்டி கிடைக்குமா, கிடைக்காதுங்க. கண்டிப்பாக அந்த 21 வயசு ஆகும் வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வட்டி கொடுப்பாங்க நீங்கள் கட்டுற பணத்துக்கு, ஓகேங்களா. அதுக்கு மேற்பட்டு நீங்கள் கட்டுற பணத்துக்கு ஒரு பைசா கூட வட்டியாக கொடுக்க மாட்டாங்க. ஆனால்
பழைய செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பார்த்தீங்கனாக்க கண்டிப்பா நீங்க அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ற வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஓகேங்களா. ஆனா இப்ப இருக்கிற மாற்றத்துல இதுவும் ஒண்ணுங்க, கண்டிப்பா வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. என்னுடைய கணக்கை பார்த்தீங்கன்னா நான் வந்து வேற ஒரு தபால் நிலையத்துக்கோ அப்படி இல்லைன்னா வேற ஒரு வங்கிக்கோ நான் மாற்ற விரும்புறேங்க அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா மாத்தலாங்க. அதுக்கு என்னன்னா 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க மாத்தி கொடுத்துருவாங்க. இதற்கு நீங்க என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா வீடு மாற்றத்திற்கான விவரங்களை சமர்ப்பிக்க வேணுங்க. வீட்டுடைய அட்ரஸை வந்து கண்டிப்பா அவங்களுக்கு நீங்க கொடுக்கணுங்க. இது எத்தனை காலத்துக்கு நான் கட்டிட்டு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக 15 வருஷம் வந்து கண்டிப்பா கட்டி இருக்கணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க நீங்க எவ்வளவு கட்டுற எத்தனை வருஷம் கட்டணும்னா 14 வருஷம் மட்டும் கட்டியிருந்தா போதும்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 15 வருஷம் நீங்க வந்து கண்டிப்பா கட்டியிருக்கணுங்க. இதுக்கு வட்டி எப்படிங்க கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சிறு சேமிப்பு திட்டத்துல எப்படி கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தாங்க. இதுக்கும் வந்து காலாண்டுக்கு ஒரு முறை மாறி மாறி வருங்க, எத்தனை எத்தனை பர்சன்ட் வட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. 2018 ஜனவரி 1 இது வரைக்கும் எவ்வளவு கொடுத்துட்டு வராங்க வட்டின்னு பாத்தீங்கன்னா 8.1% வந்து கொடுத்துட்டு வராங்க ஓகேங்களா. இந்த வட்டி தான் இப்பவும் வந்து கொடுத்துட்டு வராங்க. இதுல எதனா மாற்றம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நீங்க நேரடியா போய் தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு வந்த விஷயம் பாத்தீங்கன்னா 8.1% வட்டி வந்து கண்டிப்பா இது வரைக்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா. இதுல நீங்க தொங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க வந்து நோட் பண்ணணுங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய தவணையை வந்து நீங்க கண்டிப்பா கட்டியிருக்கணுங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, என்னால முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கட்டுற பணத்துக்கு அந்த மாசத்துக்கு 10ஆம் தேதிக்கு மேல கட்டிட்டீங்கன்னா வட்டியை வந்து உங்களுக்கு தரமாட்டாங்க ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க முதிர்வு காலத்திற்கு முன்பே கணக்கை மூடுதல். அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, நீங்க இப்போ 15 வருஷம் வரைக்கும் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் ஆஃபீஸ்ல கட்டணும் இல்லைங்களா. அதுக்கு முன்னாடியே நான் வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அது முடியாதுங்க. இதுக்கு முன்னாடி எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எப்ப விருப்பப்படுறீங்களோ அப்ப வந்து நீங்க அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சாத்தியம் எப்பனாக்க இப்ப மாற்றம் வராதுக்கு முன்னாடி, அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டம் தொடங்கும் போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருந்தது ஓகேங்களா. ஆனா இப்ப பாத்தீங்கன்னாக்க குறைஞ்சது 5 வருஷமாச்சும் நீங்க வந்து இந்த கணக்கை வந்து கண்டினியூ பண்ணியிருக்கணுங்க, மூட முடியாதுங்க. 5 வருஷத்துக்கு கம்மியா நீங்க இத க்ளோஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணவே முடியாது கண்டிப்பா ஓகேங்களா. சில தவிர்க்க முடியாத காரணங்கள் பாத்தீங்கன்னா மருத்துவம், அப்படி இல்ல உங்களை காப்பாளர் இல்ல பெற்றோர்கள் அந்த மாதிரி எதனா ஒரு உடம்பு சரியில்லை எங்களால இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு ஒரு காரணம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து இதுக்கு வந்து இதை வந்து கன்சிடர் பண்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்க எவ்வளவு கட்டிருக்கீங்களோ அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டுக்கு மட்டுமே இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா கொடுத்து அதை வந்து அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடாதுங்க. அந்த 18 வயசுக்கு ஆன ப்ரூஃப் வந்து கேட்குறாங்க, அந்த ப்ரூஃபை காட்டினீங்கன்னா கண்டிப்பா நம்ம அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. சரிங்க, இதுக்கு என்னென்ன கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவணம் என்னென்னங்க தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கணக்கை மூடும் போது அவங்களுக்கு என்ன நம்ம கிட்ட இருந்து வாங்குவாங்கன்னா அடையாள அட்டை, வீட்டு முகவரி சான்றிதழ், குடியிருப்பு, இந்த மாதிரி சான்றிதழ்களை வந்து நீங்க கண்டிப்பா வந்து அவங்க கிட்ட கொடுக்கணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல விஷயத்துடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.